வணக்கம் குழந்தைகளா, மீண்டும் ஒரு அழகான புதிய காணொளியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். உங்களை சந்திச்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சரி, இன்றைய தினம் எத்தனை பேர் நாங்கள் என்னத்தை குறித்து படிக்க போகிறோம்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கிறேன் இந்த காணொளியை பார்க்குற எல்லாருமே இன்றைய நாளுக்குரிய பாடத்தை குறித்து ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. அதற்கு முன்னாடி இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் கடந்த பாடத்தில் என்னத்தை படித்தோம்னு சொல்லி? நான் விசுவாசிக்கிறேன் கடந்த பாடத்தில் படித்தது இப்பயுமே என்னுடைய பிள்ளைகள் செயல்படுத்தி கொண்டு வாரீங்கன்னு சொல்லி. சிறுவர் நாம் ஜபம் செய்வோம். நாங்கள் கடந்த பாடத்தில் எப்படி ஜபம் செய்வது, நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் என்னென்ன காரியங்கள் உள்ளடங்கி இருக்க வேணும்னு படித்தோம். இப்போ நான் எதிர்பார்க்குறேன் இந்த காணொலியை பார்த்த பிள்ளைகள் இப்போ தனியாகவே ஜெபம் செய்ய பழகியிருப்பீங்கன்னு சொல்லி. சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தினம் என்னத்தை குறித்து படிக்க போகிறோன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நாங்கள் படிக்க போகிறது காணாமல் போன ஆடு பற்றிய உவமை. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் ஒரு கதை சொல்கிற நேரம் சொல்லியிருந்தேன். ஏசப்பா வந்து அந்த காலத்தில் நிறைய கதைகள் உவமைகள் சொல்லி தான் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னு சொன்னால் உவமைகள் கதைகள் சொல்கிற நேரம் அன்றாட அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் அவர் சொல்லி கொடுப்பாரு. அதனால் அங்கே இருக்கிறவங்க ஏசப்பாவோட உவமைகள் கதைகளை கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த காணாமல் போன ஆடு பற்றிய உவமையும் ஏசப்பா சொன்ன ஒரு உவமை கதை. சரி பிள்ளைங்க, இந்த கதைக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க? என்னென்ன செல்ல பிராணிகள் நாங்கள் சாதாரணமாக வீடுகளில் வளர்ப்போம்? ஆமாம், நாய்க்குட்டிகளை வளர்ப்போம், பூனைக்குட்டிகளை வளர்ப்போம், கிளி வளர்ப்போம், பறவைகள் வளர்ப்போம், புறா வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய செல்ல பிராணிகள் நாங்கள் வீட்டில் வளர்ப்போம் இல்லையா? அந்த செல்ல பிராணிகள் மேலே நாங்கள் எவ்வளவு அன்பாவும் ஆதரவாகவும் இருக்கிறோம். சிலவங்க அவங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு பெயர்கள் வச்சு அதை ரொம்ப அன்பாக பராமரித்து அதுக்கு தேவையானதுகளை செய்து உணவு கொடுத்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுருக்கிறோம் இல்லையா? ஒரு செல்ல பிராணி கூட சுகஹீனமானாலோ காணாம போனாலோ நாங்கள் எவ்வளோ கவலைப்படுவோம். அதே மாதிரி தான் இன்றைய கதை நூலாக இன்றைய இந்த காணாமல் போன ஆடு குறித்த உவமை நூலாக நாங்கள் ஒரு புதிய காரியத்தை ஏசப்பாவை குறித்து படிச்சுக்கொள்ள போகிறோம். சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைய நாளுக்குரிய கதைக்குள்ளே போவோம். ஒரு மெய்ப்பன் இருந்தாங்களாம். அந்த மெய்ப்பனுக்கு வந்து 100 ஆட்டுக்குட்டிகள் இருந்ததாம். 1-2 100 ஆட்டுக்குட்டிகள் இந்த மெய்ப்பன் வளர்த்துட்டு வந்தாங்களாம். இந்த மெய்ப்பனுக்கு 100 ஆட்டுக்குட்டிகள் இருந்தனால அந்த மெய்ப்பன் வந்து 100 ஆட்டுக்குட்டிகள் மேலேயும் ரொம்ப அன்பாகவும் ஆதரவாகவும் அவங்கள பாதுகாக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு வந்தாங்களாம். அப்போ 100 ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறனால அவர் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரா, அவருடைய ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக எண்ணி பார்ப்பாரா சரியாக 100 ஆட்டுக்குட்டி அவரிடத்துல இருக்குதான்னு சொல்லி. அப்படி ஒரு நாள் காலையில் அவர் என்ன செஞ்சாராம், அந்த 100 ஆட்டுக்குட்டியை எண்ணி பார்க்குற நேரம் ஒரு ஆட்டுக்குட்டியும் காணாமா. இப்போ அவர்கிட்ட 99 ஆட்டுக்குட்டிகள் இருக்குது. என்ன செஞ்சிருப்பார் அந்த மெய்ப்பன்? அவர் நினச்சிருப்பாரு, எனக்கு 99 ஆட்டுக்குட்டிகள் இருக்குது தானே, ஒன்று தானே அது காணாமல் போனால் பரவாயில்லன்னு சொல்லி. அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அப்படி நினைக்க இல்லை. ஏன்னா நான் சொன்னேன், இந்த மெய்ப்பன் வந்து அவருடைய ஆட்டுக்குட்டிகள் மேலே ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்தவர். அதனால் அவருக்கு அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கூட விட்டு கொடுக்க மனசில்லை. அதனால் அவர் என்ன செஞ்சாராம், அந்த மிச்சம் இருக்கிற அந்த 99 ஆட்டுக்குட்டிகளையும் பத்திரமாக வச்சுட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து அவர் ரொம்ப கவலையோடு அதை தேட தொடங்கினாராம். அவர் மலைகள் காடுகள் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் தேடி அவர் என்ன செஞ்சாராம், அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, அவருக்கு என்ன சந்தோஷம் சொன்னால், அவர் 99 ஆட்டுக்குட்டிகளை வச்சிருந்தாலும் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால், ஏசப்பாவும் நம்ம காணாமல் போகிறத அவர் விருப்பப்படுறவர் அல்ல.
நாங்கள் என்ன செய்தாலும் அவரை விட்டு தூரமாக போனால் அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டி அவரை விட்டு தூரமாக போகணுன்னு அது காணாமல் போகணுன்னு எவ்வளவு கவலைப்பட்டாரோ அதே மாதிரி ஏசப்பாவும் நாங்கள் அவரை விட்டு தூரமாக போனால் அவரை விட்டு காணாமல் போனால் அவர் ரொம்ப கவலைப்படுவார். அதே மாதிரி நம்ம காணாமல் போயிட்டோம், அந்த ஆட்டுக்குட்டி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த மேய்ப்பன் அது தனியாக விட இல்லை. அதே மாதிரி ஏசப்பாவும் நாங்கள் காணாமல் போயிட்டோம்னு சொல்லி அவர் நம்மளை தனியாக விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், நாங்கள் எங்கே போயிருந்தாலும், நாங்கள் எந்த காடு மலைகளுக்கு போயிட்டு ஒளிஞ்சிருந்தாலும் அவர் நம்மளை தேடிட்டு வந்து நம்மளை அணைச்சி கொள்ற கடவுள். அதனால் என்னுடைய பிள்ளைகள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நம்ம கடவுளை விட்டு எந்த காரணத்துக்காகவும் தூரம் போகக்கூடாது. நாங்கள் ஜபிக்கிற பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய உறவை கடவுளோட எப்பயுமே தொடர்ந்து வச்சிருக்கணும். கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற, அவரோடு உரையாடுகின்ற, அவரோடு எப்பொழுதும் நடக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். அப்போது கடவுள் வந்து நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பது மட்டுமல்லாமல் அவர் நம்மளை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அந்த மேய்ப்பன் வந்து தன்னுடைய 100 ஆடுகளும் தனக்கிட்ட இருக்கிறப்ப தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இல்லையா. ஒரு ஆடு காணாமல் போனோன்னு அவருக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு இல்லையா. அதே மாதிரி தான் நாங்கள் காணாமல் நம்ம ஒருத்தர் கடவுளை விட்டு தூரமாக போனாலும் அவருக்கு அது ரொம்ப கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அவர் நம்மளை தேடி வருவார். எனவே நாங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், கடவுளை விட்டு தூரம் போகக்கூடாது. அவருக்குள்ளே எப்பொழுதும் நம்முடைய நாட்களை நாங்கள் செலுத்தணும். சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளுக்கு நம்மளுக்கு ஒரு அழகான மன்னன வசனமும் இருக்குது. நாங்கள் அந்த மன்னன வசனத்தை பார்ப்போம். என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன். என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன். லூக்கா 15:6. சரி பிள்ளைகள், அதுக்கு அடுத்ததாக இன்றைய நாளில் வந்து நாங்கள் என்ன செயல்பாடு செய்ய போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய செயல்நூல் புத்தகத்தில் 13 பக்கத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால், உங்களுக்கு க்ளூ வேணும், பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் 4 கால்கள் மாதிரி வெட்டி வச்சுக்கொள்ளணும், 8 முகத்தை வெட்டி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்ட், உங்கள் வீட்டில் பெயிண்ட் இருக்குமா இருந்தால் பெயிண்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு ஆட்டுக்குட்டியை அழகாக செய்ய போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கரில் உங்களுடைய விரலில் வந்து பெயிண்ட்டை தடவி இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அழகாக ஆடுகளை செஞ்சு இந்த கைவேலையை நீங்கள் செய்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய செயல்நூல் புத்தகத்தில் 13 பக்கத்தில் இந்த பகுதி இருக்குது. அதை பார்த்து இந்த செயல்நூலை நீங்கள் செய்து இந்த செயற்பாடை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஜெபத்தோடு இன்றைய நாளுக்குரிய பாடத்தை நிறைவு செய்வோம். அன்பான இறை தந்தையே, காணாமல் போன ஆடை தேடி வந்தது போல நீர் என்மேல் கரிசனையாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. எப்பொழுதும் உங்களை விட்டு தூரம் போகாமல் உங்களோடு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.